மாயனை வென்ற ததீச்சி. பிரம்மன் ஒரு சமயம் தும்மிய போது அத்தும்மலிலிருந்து சுபன் என்பவன் தோன்றினான். இந்திரனுடைய அனுகிரகத்தால் அவன் வஜ்ராயுதம் பெற்று பூ உலகில் மக்களுடைய நலனை காத்து மன்னனாக வந்து பிறந்தான். மன்னனுக்கும் ததீச்சி முனிவருக்கும் நெருங்கிய நட்பு உண்டாயிற்று. இருவரும் அடிக்கடி சந்தித்து அன்புடன் அளவலாவி வருவர். ஒரு நாள் இருவரும் அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கையில் அவர்களிடையே பேச்சு யார் பெரியவர் என்பது குறித்து திரும்பியது. சுபன் உலகில் மன்னரே பெரியவர் என்று சொன்னான். ததீச்சி முனிவர் அந்த வார்த்தையை ஏற்கவில்லை. அந்தனரே பெரியவர் என்று சொன்னார். படைபலத்துடனும் பொருள் பலத்துடனும் விளங்கும் மன்னவரை அண்டி மறையவர் வாழ்கிறார் என்றும், ஆகவே மன்னவரை பூஜித்தால் அவர்கள் சகல வசதிகளையும் அடைய பெறுவர் என்றும் சொன்னான் சுபன். அவன் வார்த்தைகள் ததீச்சி முனிவருக்கு கோபத்தை உண்டாக்கிவிட்டது. அவர் கண்கள் சிவந்தன. மன்னவா, ஆணவத்துடன் இருக்கிறது உன் பேச்சு. பிரம்மச்சரியத்தின் முன்பு உன் படைபலமும் பொருள் பலமும் நிற்காது என்று அறிய மாட்டாயோ? அந்தனரே பெரியவர், எம் அருளாலேயே நீங்கள் நாட்டை பாதுகாத்து வருகிறீர்கள். ஆகவே எம்மை நீங்கள் பூஜிக்க வேண்டும். அவ்விதமிருக்க நீ ஆணவம் நிறைந்த வார்த்தைகளை கூற எவ்வாறு துணிந்தாய் என்று சொல்லி வலது கையால் அரசனுடைய தலையிலே ஓங்கி அறைந்தார். மன்னனும் சீற்றம் கொண்டான். மாநிலம் முழுவதையும் காக்கும் தன்னை ஒரு முனிவன் கை நீட்டி தலையில் அடிப்பதா? முனிவரே, என்னை அடித்த உம்மை என்ன செய்கிறேன் பாரும் என்று கோபத்துடன் வஜ்ராயுதத்தை எடுத்து அவர் மார்பிலே அடித்தான். அந்த அடியின் வேகத்தை தாங்க மாட்டாது ததீச்சி முனிவர் இரத்தம் கக்கி துடிதுடித்து மயங்கி விழுந்தார். நினைவு பெற்று எழுந்ததும் ததீச்சி முனிவர் கோபத்துடன் அரண்மனையை விட்டு வெளியேறினார். அரசனை தண்டித்து அவன் கொண்டிருக்கும் ஆணவத்தை ஒடுக்க வேண்டும் என்று உறுதி கொண்டார். சுக்ராச்சாரியரை குறித்து தவம் இயற்றினார். சுக்ரரும் அவர் முன்பு தோன்றி வேண்டுவது யாதென கேட்டார். ததீச்சி முனிவர் நடந்ததை விவரித்து ஆணவத்துடன் விளங்கும் அரசனுடைய வஜ்ராயுதத்தால் ஊறு நேராத தேகத்தை தாம் அடைய விரும்புவதாக வேண்டினார். முனிவரே, தாங்கள் கோரும் விஷயத்தை நிறைவேற்றி வைக்கும் சக்தி உமையொரு பாகனாக விளங்கும் முக்கண்ண பெருமானுக்கே உண்டு. முன்னர் நான் அவரை ஆராதித்து அவர் அருளாலேதான் மிருத சஞ்சீவினி வித்தையை அடைந்தேன். ஆகவே தாங்களும் பிரமனை தியானித்து அவரை வழிபட்டு கோரியதை பெறுவீர்களாக என்றார் சுக்ராச்சாரியார். ததீச்சி முனிவர் அவ்வாறே கைலாசவாசனை பக்தியுடன் தியானித்து வழிபட்டார். அவர் வழிபாட்டால் திருப்தி அடைந்த ஈசன் அவருக்கு தரிசனம் கொடுத்து அவர் வேண்டும் வரம் யாது என கேட்டார். ஐயனே, அரும் தவத்தையும் பிரம்மச்சரியத்தையும் கொண்டுள்ள மறையவரே உயர்ந்தவர் என நான் கூறியதை ஏற்காது சுபன் என்ற அரசன் மன்னவரே உயர்ந்தவர் என சொல்லி வஜ்ராயுதத்தால் என் மார்பிலே அடித்து வீழ்த்தினான். படைபலமும் பொருள் பலமும் கொண்டு ஆணவத்தோடு இருக்கும் அவனுக்கு புத்தி புகட்ட வஜ்ராயுதத்தால் ஊறு நேராத தேகத்தை எனக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். முனிவருடைய வேண்டுகோளை நிறைவேற்றி அவர் உடலை ஆயுதங்களாலும் அஸ்திரங்களாலும் அழிக்க முடியாது என அருளி மறைந்தார் ஈசன். பகவானுடைய அனுகிரகம் பெற்ற முனிவர் அரசனுடைய அரண்மனைக்கு வந்தார். ஹே ராஜன், அன்றைய தினம் உண்மையை எடுத்து கூறிய என்னை ஆத்திரம் கொண்டு வஜ்ராயுதத்தால் அடித்து வீழ்த்தி விட்டாய். இப்போது உன் பலத்தை என்னிடம் காட்டு, அதன் வலிமையை பார்ப்போம் என்று சொல்லி அவனை உதைத்தார். அரசன் வெகுண்டு எழுந்தான். மறுபடியும் என்னை விரோதித்துக் கொள்ள வந்தனையோ? சென்ற முறை உயிர் பிழைத்து சென்றாய், இம்முறை உன்னை கொன்றே தீர்வேன் என்று வஜ்ராயுதத்தை எடுத்து முனிவரை தாக்கினான். முனிவருடைய உடலிலே பட்ட மாத்திரத்திலேயே வஜ்ராயுதம் பொடி பொடியாக நொறுங்கிவிட்டது. அரசன் திடுக்கிட்டான். ஆயுதங்களுக்கெல்லாம் தலையாயதாக விளங்கும் வஜ்ராயுதம் பொடியாகிவிட்டதே. கலங்கி நிற்கும் அரசனை பார்த்து கடகடவென்று சிரித்துவிட்டு சென்றார் முனிவர். அரசன் நெஞ்சம் குமுறினான். பார்க்கடலிலே துயிலும் பரந்தாமனை குறித்து தவம் இயற்றினான்.
மாதவனும் அவன் தவத்துக்கு மகிழ்ந்து அவன் முன்பு பிரத்யக்ஷமானார். ஹே ராஜன், எக்காரணம் குறித்து என்னை துதி செய்தாய் என்று கேட்டார். தான் முனிவரிடம் பட்ட தோல்வியை அரசன் அவருக்கு எடுத்து கூறி, பிரபோ, தோல்வியால் எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்க தாங்கள் அனுகிரகம் செய்ய வேண்டும். அவர் உடலை சேதிக்க கூறிய ஆயுதம் ஒன்று தர வேண்டும் என்று கோரினான். ஹே ராஜன், ஈசன் திருவருளுக்கு பாத்திரமான அம்முனிவரை எந்த ஆயுதங்கள் தான் பணிய வைக்க முடியும்? நீ புறப்பட்டு செல், நான் அந்தணனாக அங்கு வருகின்றேன் என்றார் விஷ்ணு. சுபனும் தன் இருப்பிடம் திரும்பினான். விஷ்ணு அந்தணனாக உருக்கொண்டு ததீசி முனிவர் இருக்கும் இடம் வந்து சேர்ந்தார். அந்தணராக உருக்கொண்டு வந்த விஷ்ணு ததீச்சி முனிவரை சமீபித்து அவரை நமஸ்கரித்து, சிறந்த தவத்தால் உயர்ந்தோய் அருள் புரிய வேண்டும் என்று கோரினார். ததீச்சி முனிவர் கடகடவென்று சிரித்தார். பரந்தாமா, அன்பனுக்கு அருள் புரிய இவ்வேடத்தில் தாங்கள் வந்திருப்பதை நான் அறிவேன் என்றார். உண்மையை முனிவர் உணர்ந்த பின், வேஷமேன்? மாதவன் தம் சுய உருவை காட்டினார். தவத்தால் சிறந்த மகரிஷே, கொன்றை அணிந்த வேணியன் அன்பர்களால் ஆகாதது உண்டா? சுபன் என் பக்தன், அவனோடு விரோதம் பாராட்ட வேண்டாம், நட்பு கொண்டாடுமாறு வேண்டுகிறேன் என்றார் விஷ்ணு. பரந்தாமா, சுபனிடம் எனக்கு விரோதம் ஏதும் இல்லை. உண்மைக்கு மாறாக அவன் கூறியதை நான் ஏற்க முடியாது. அதனால் எது வரினும் ஏற்க தயார் என்றார் முனிவர். தாம் நேரில் வந்து கேட்கும்போது முனிவர் பணிந்து போகாது பேசியது கண்டு விஷ்ணுவுக்கு கோபம் வந்துவிட்டது. இனி உனக்கு உய்வில்லை என்று சீரியபடி சக்ராயுதத்தை எடுத்து ஏவினார். ஆயிரக்கணக்கான அதன் நுனிகளிலிருந்து தீ ஜுவாலைகள் நாற்புறமும் வீச சக்கரம் முனிவரை நெருங்கியது. முனிவரோ கொஞ்சமும் மனம் கலங்காமல் எவ்வித ஆயுதங்களாலும் ஊர் செய்ய முடியாத தேகத்தை ஈசன் அளித்திருக்கும் போது சக்கரம் என்ன செய்ய முடியும் என்று நினைத்தவராய் ஈசனை தியானித்தபடி நின்றார். முனிவரை நெருங்கிய சக்கரத்தால் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி வர முடியவில்லை. அவரை மும்முறை சுற்றி வலம் வந்து திருமாலிடமே திரும்பியது. மாதவா, இந்த சக்கரம் விஷமுண்ட கண்டனுடையது அன்றோ? அவன் ஆயுதமே அவனுடைய அன்பர்களுக்கு துன்பம் கொடுக்குமா என்று கேட்டார் முனிவர். மாதவன் தாங்க முடியாத கோபம் கொண்டார். அவருடைய கோபத்தை அறிந்த அவருக்கு உதவி புரிய தேவர்கள் அங்கு வந்து கூடினர். அனைவரும் அவரவர் கொடிய அஸ்திரங்களை ததீச்சி முனிவர்பால் ஏவ விஷ்ணு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் செய்தார். முனிவரோ அவர்கள் கோபத்தை கொஞ்சமும் லட்சியம் செய்யாமல் இறைவனை தியானித்து தர்பையை எடுத்து அவர்கள் முன்பு எரிந்தார். நெய்மணம் கமழும் தீஜ்வாலையுடன் தர்பை தேவர்கள் மீது சீறி பாய்ந்தது. அவர்கள் விடுத்த அஸ்திரங்கள் ஹோமகுண்டத்தில் விடும் ஆகுதி போன்று தர்பையின் ஜுவாலையில் எரிந்து அதன் வேகத்தை அதிகரிக்க செய்தன. தேவர்கள் நடுநடுங்கி நாற்புறமும் சிதறி ஓடினர். மாதவன் மட்டும் தனியே நின்றார். அவர் சீற்றம் கட்டுக்கடங்காததாகிவிட்டது. வில்லை வளைத்து எண்ணற்ற அஸ்திரங்களை ததீச்சி முனிவர் மீது பிரயோகித்தார். அவை அனைத்தும் அவருடைய பிரம்மச்சரிய அக்னியாலே தகிக்கப்பட்டு விட்டன. மாதவன் மாயையால் முனிவரை பலவிதமாக குழப்பினார். அப்போது ஈசன் முனிவருக்கு ஞான கண் தந்து அவற்றை நன்கு காணும்படி செய்தார். எவ்வகையிலும் முனிவரை வெற்றி கொள்ள முடியாததை கண்ட விஷ்ணு மயங்கி நிற்கையில் அங்கே மலரோன் தோன்றினார். அன்பர்களே, உங்கள் இருவருக்கிடையே ஏன் இந்த கோபம்? இதனால் பாதிக்கப்படுவது உலகமும் மக்களும் அன்றோ? போதும் இந்த யுத்தம், இருவரும் கோபத்தை விடுத்து திரும்புங்கள் என்று வேண்டிக் கொண்டார். நான்முகன் வேண்டுகோளை ஏற்று மாதவன் கோபத்தை விடுத்து சாந்தம் கொண்டார். முனிவரை நோக்கி இரு கைகளையும் கூப்பி அஞ்சலி செய்து, மகர்ஷே, தங்கள் தவத்துக்கு நான் தலை வணங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு பார்க்கடல் திரும்பினார். முனிவரை வெல்ல முடியாத மாதவன் பார்க்கடல் திரும்புவதை அறிந்த சுபன் அவரிடம் ஓடினான். பரந்தாமா, என் நிலைமை என்ன ஆவது என்று தவித்தவாறு கேட்டான் சுபன். ராஜன், ஈசன் திருவருள் பெற்ற அவரிடம் விரோதம் வேண்டாம், அவரை வணங்கி அவர் நட்பு பெற்று உயர்வாயாக என்றார் நாராயணன். வேறு வழியின்றி சுபன்
ததீச்சி முனிவரிடம் வந்து அவரை வணங்கி தான் செய்த குற்றத்தை பொறுக்குமாறு வேண்டினான். முனிவரும் அவரிடம் பழையபடி நட்பு கொண்டு இருந்து வரலானார். நந்தி ததீச்சி முனிவருடைய கதையை கூறி முடித்ததும் சனத்குமாரர் அவரை, பிரபோ, தாங்கள் காலனை கடந்த விவரமும் சொல்ல வேண்டும் எனக் கேட்டார்.